ஆதந்த வேணையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு இந்த ஷோவில் வந்து நம்ம ஐபிஎல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வழக்கமாக உங்களுக்காக முக்கியமான விஷயங்கள், ஹைலைட்ஸான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கு நான் உங்கள் முரளி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ஷோக்கில் போகலாம். இன்றைக்கி வந்து கிங்ஸ் இலவன் பஞ்சாப் வந்து அபாரமாக வெற்றி பெற்றிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் டாப்பில் இருக்க டெல்லி கேபிட்டல்ஸை அடித்து நொறுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து இன்றைக்கி டாஸை வின் பண்ணுறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம், அதை பேட்டிங் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு பேட்டிங் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ வழக்கமான ஓப்பனர்ஸ் தான் பிரித்விஷா அண்ட் தவான். பிரித்விஷா மேலே சில மேட்சுகளாக அவர் மேலே இருக்க அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா வந்து அவர் நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான், ஆனால் சில மேட்சுகளை சொதப்பல் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கும் வந்து சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகி சீக்கிரமாக பெயிலியும் திரும்புகிறாரு தவான். அவருக்குள்ளே எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியுங்க, அவ்வளோ சக்தி பாபா படத்தில் ரஜினி கிடைச்ச மாதிரி திடீர்னு கடந்த சில மேட்சில் போன மேட்சில் செஞ்சுரி, இந்த மேட்சில் செஞ்சுரி, வேறு லெவலில் ஃபார்ம் கொண்டுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவர் வந்து அவருக்க ஃபார்மை பார்த்தோம் அப்படின்னா நம்மளாம் எட்டி தான் பார்க்கணும், பாகுபலி மாதிரி அடிச்சிட்ருக்காரு. இன்றைக்கி 106 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு வெறும் 61 பால் அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷனாக சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி தவான் அடிச்சிருக்காரு, இதனால் என்னடா சந்தோஷமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேறு யாருக்கில்ல, இந்தியன் டீமுக்கு மறுபடியும் அவர் ஃபார்ம் கொண்டுட்டார் அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான். ஸோ நல்லா தான் ப்ளே பண்ணிட்டுருக்காரு. அவரோட இந்த ஃபார்ம் பார்க்குறப்போ நம்மளுக்குலாம் எக்ஸ்ட்ரா டபுள் ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் ரஹானே வந்து இன்றைக்கி உட்கார வச்சிட்டாங்க. ரஹானே உங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகள் நிறையா கம்முன் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பண்ட் இன்றைக்கி மறுபடியும் வந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி பண்ட்டும் சரி ஷெரே ஷேரும் சரி ஒன் டவுனில் ஷெரே ஷேர் இறங்கினாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி 14 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஹிட் பிளேயர்ஸ் தான், இருந்தாலும் தவான் ஒரு பக்கம் வேறு லெவலில் விளையாண்டதுனால இவங்களும் அடிக்க முயற்சித்தாங்க, ஆனால் முடியல. ஸோ இவங்க ரெண்டு பேருமே 14 அடிச்சுட்டு அவுட் ஆயிறாங்க. ஸ்டோனிஸும் வந்து இன்றைக்கி சிங்கிள் டிஜிட் தான். இதுக்கப்புறம் ஹிட்மே லாஸ்ட்டாக ஒரு 6 அடிச்சு நான் 10 ரன் ஸ்கோர் பண்ணுறேன் 6 பாலுக்கு அப்படின்னு அவரும் வந்து தன்னோட பங்குக்கு அவரோட ஈடுபட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த டீம் வந்து, அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து 164 ரன் ஸ்கோர் பண்ணாங்க வெறும் 5 விக்கெட் இழப்பிற்கு. இன்னைக்கு கிங்ஸ் இலவன் பஞ்சாபோட பவுலிங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லவே வேணாம். முகமது சமி வழக்கமூல இவர் தான் வந்து ஹீரோ ஆஃப் த மேட்ச், இல்லை ஹீரோ ஆஃப் த கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூப்பராக கண்டெயின் பண்ணி பவுலிங் போட்டே இருக்காரு. இன்றைக்கி விக்கெட்டுக்கு எடுத்துருந்தாலுமே கூட ரன்னை ரொம்ப கண்டெயின் பண்ணி கொடுக்குறாரு. இதை தவிர இன்னொரு விஷயம் நடந்திருக்குங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எல்லாம் 4 ஓவர் போட்டு 31 ரன் கொடுத்துருந்தாலும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பரவாயில்லைங்க, இப்போ தான் அவரு மறுபடியும் அந்த கஜினி படத்துலேருந்து திரும்பி வந்துட்டார்னு நினைக்கிறேன். 4 ரவுண்டர் நான் விளையாடுவேன், நான் பால் போடுவேன், நான் பேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்திருக்காரு. ஸோ பிஷ்னாய் இது மாதிரி நிறைய பேர் பவுலிங் போட்டாங்க, யாருமே அவ்வளோவா எடுபடலை. இவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி கண்டெயின் பண்ணி பவுலிங் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிங்ஸ் இலவன் பஞ்சாப் ஓபன் பண்றாங்க, வழக்கமான ஓபனர்ஸ் தான், வேற யாரும் இல்ல, அகர்வால் அண்ட் கேஎல் ராகுல். ஓப்பனர்ஸ் ஆன கேஎல் ராகுல் அண்ட் அகர்வால் இவங்க ரெண்டு பேருமே ஓப்பன் பண்றாங்க. அகர்வாலும் வந்து, அதாவது அங்க எப்படி பிரித்விஷா வந்து வழக்கமா ஏமாத்திட்டு இருக்காரோ அங்கே தான் இங்க ஒருத்தர் ஓபி அடிச்சிருக்காரு, வேற இல்ல இன்னைக்கு அகர்வால் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அகர்வாலும் இன்னைக்கு வந்து சீக்கிரமா அவுட் ஆயிட்டு அதுவும் யதார்த்தமா ரன் அவுட் ஆகி பவுலியும் திரும்புறாரு வெறும் 5 ரன்ல. கேஎல் ராகுல் வந்து எப்படியுமே ஒரு ஸ்டாண்டர்டான ரன் அடிப்பார் வழக்கமா, ஆனா இன்னைக்கு வந்து அது நடக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அவரும் 15 ரன் எடுத்துட்டு அவுட் ஆயிடாரு. ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே அவுட்டு, ஒன் டவுன்ல வராரு கெயில். கெயில் வந்து இப்போ சில மேட்சுகளா சில மேட்சா தான் விளையாண்டாரு, அதுலயுமே நல்ல ஸ்கோர் அடிச்சிருந்தாரு. ஸோ இதுலயும் வந்து ஒரு நிதானமான ஒரு ஸ்கோர்னு சொல்லாமல் மீடியமான ஒரு ஸ்கோர், 29 ரன்னுங்க, நீங்களே எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ 29 ரன் தன்னோட பங்கு அடிச்சு கொடுத்துரு. இன்றைக்கும் அவரும் அவுட் ஆயிடாரு. சரி அவள் தான்டா நீ கிங்ஸ் இலவன் முடிஞ்சிச்சிடா அப்படின்னு நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு பூரனும் மேக்ஸ்வெல்லும், நான் தான் சொன்னேன் மேக்ஸ்வெல்லுக்குள்ள உள்ள போயிட்டு யாரோ ஹே நீ வந்து மறுபடியும் பழைய மாதிரி வா, நீ வந்து ஆல்ரவுண்டர் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ அதனாலேயே வந்து இன்னைக்கு மேட்ச் வந்து கையில் கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரன் அண்ட் மேக்ஸ்வெல், இவங்க ரெண்டு பேரும் தான். பூரன் 53 ரன் அடிச்சிருந்தாரு, நம்ம மேக்ஸ்வெல் 32 ரன் அடிச்சிருந்தாங்க. இந்த ஸ்கோர் தான் வந்து இந்த டீம் வின் பண்ண மிக முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேருமே அவுட் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் வராங்க ஹூடா அண்ட் வந்து நீஷம். இவங்களை பற்றி சொல்லவே தெரியல. நீஷம் வந்து ஒரு பக்காவான ஒரு ஆல்ரவுண்டர், அதெல்லாம் ஹூடாவே நான் பார்த்துறேன் வெயிட் பண்ணேன் நானே வின் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட் அடிச்சு வின் பண்ணிட்டாங்க. ஸோ எங்கே தப்பு நடந்திருக்கு டிசி பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் தான், இருந்தாலும் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் கூட விளையாடுறோம். ஓப்பனர்ஸ் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஓப்பனர்ஸ், ஒன் டவுன் கெயிலும் வேறு இருக்காரு. பூரன் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதனால இவங்களுக்கு 164 அப்படின்றது ஒரு பக்கமான ஒரு ஓகேவான ஒரு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அடிச்சிருக்கும். தவான் ஒருத்தர் மட்டுமே அடிக்கிறான்னு மற்றவங்களாம் அடிக்க முயற்சித்து அவுட் ஆனதும் சரி, இவங்களாம் மற்றபடி மந்தமாக விளையாண்டதும் சரி, அங்கே ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னா டிசி இனி கொஞ்சம் வீக்காக தான் இருந்தாங்க. ரபாடா சரி, அக்ஷர பட்டேல் அண்ட் அஸ்வின் இவங்க மூணு பேர் தான் விக்கெட் எடுத்திருந்தாங்க. இந்த தேஷ்பாண்டேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான் பாருங்க, ரெண்டே ஓவருக்கு 40+ வேற லெவல் நம்மளுக்குலாம் ஒரு அதிர்ச்சி தான், சரி விடுக்க. ஸோ அதனால டிசியோட பவுலிங் இன்னைக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ரீசனாலே இவங்க தோத்துட்டாங்க அப்படின்றத இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா வேற லெவலில் இருப்பாங்க. ஏன்னா பேட்டிங் ஓகே பக்காவாக இருக்குது, ஓப்பனர்ஸும் சரி ஒன் டவுனும் சரி, இப்போ மிடில் ஆர்டர்ஸும் மறுபடியும் ஃபார்முக்கு வந்திருக்காங்க அப்படின்றப்போ இனிமேட்டு இவங்களை பார்த்தா கொஞ்சம் மல்ல இருக்கும், ஆனால் பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருக்குது. கிங்ஸ் இலவன் பஞ்சாப் இன்னும் போராடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கடைசி கட்டத்திலையும் நாங்கள் போராடுவோம், இருக்கிற மேட்சும் நாங்கள் வின் பண்ணுவோம் அப்படின்ட்டு போராடிட்டு இருக்க அவங்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். இன்றைக்கி மேட்ச் நீங்கள் பார்த்துருந்தீங்களா,
என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டாப் ஆர்டரில் இருக்க ஒரு டீம் வந்து இவங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம் தான். இருந்தாலும் இப்போது பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம இருக்குமோ இல்லை நம்மளுக்கு மேலே இருக்காங்க அப்படின்றத நினச்சிட்டு இவங்களும் போராடினது ரொம்பவே ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விஷயமா அமைஞ்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்றத நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சில உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இருந்து விடைபெறுது நான் உங்களுக்கு முதலீட்டு அடாபெட்டிக்.